டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான அப்டேட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர்கள் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க. இது வந்து மே மாதம் 15 இந்த மே மாதம் 30 வரைக்கும் வந்து நடந்தது. இதில் என்ன மாதிரியான விஷயம் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த பிளேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேக்கன்சிஸாக இருக்கும். அப்படி வேக்கன்சிஸ் ஆன பிளேஸ் இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3312. ஸோ ஓவரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 3312 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து உருவாயிருக்கு புதுசாக. இந்த வேக்கன்சிஸை இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர் ஸோ தொகுப்புதிய பேட்டர்னில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து யாருக்கான இதனுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோன்னா இது யாருக்கானது அப்படின்னு பார்க்கும்போது இடைநிலை ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சிஸ் வந்து இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் முதுகலை ஆசிரியர்கள் வேக்கன்சிஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு சொல்லலை. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். இது யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாராச்சும் வந்து நீங்கள் டெம்பரரி டீச்சர்ஸாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து போஸ்டிங் வந்து இப்போ எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த டெம்பரரி டீச்சர்ஸ் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 3312 வேக்கன்சிஸ் வந்து இப்போ இருக்குது. இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு இப்போ சொல்லிட்டாங்க. அப்போது இந்த நடுநிலை ஆசிரியர்களில் மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா, தலைமை ஆசிரியர்கள் வந்து 424 பேர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 1111 பேர் வந்து ஸோ இப்போ வந்து அவங்க கவுன்சிலிங் மூலயமா இப்போ வந்து வேற ஒரு அவங்களுடைய பிளேஸ், ஸோ அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இடமாறுதல் போயிட்டாங்க. அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள், ஸோ இங்கே அதிகமான வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோன்னா இடைநிலை ஆசிரியர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க வேற ஒரு ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து மாற்றம் அடைகிறாங்க. அது மொத்தமே வந்து பார்த்தோன்னா 1777 பேர் வந்து பார்த்தோன்னா இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ இது மாதிரி வந்து இந்த இடம் மாறுதல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த பிளேஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா வேக்கன்சிஸாக இருக்கும். அங்கே கிளாஸ் எடுக்கிறதுக்கு இப்போ டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம டிஆர்பி மூலியமாக தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுன்றதால அந்த ஒரு பிளேஸை வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, டெம்பரவரி டீச்சர்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து தொகுப்புதிய பேட்டர்னில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்படின்ற பேட்டர்னில் அதை வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறாங்க. அந்த டீச்சர்ஸ்க்கு நீங்கள் யாருன்னா ஐடியாஸ் இருக்குது, ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து டெம்பரவரி டீச்சர்ஸ் போகிற ஐடியா இருக்குது அப்படின்னா, ஸோ தாராளமாக உங்கள் நியர்பையில் இருக்கிற ஸ்கூலை வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அங்கே வந்து வேக்கன்சிஸ் இருந்ததுன்னா இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அவங்க அந்த க்ரைட்டேரியா எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 3312 வேக்கன்சிஸ் வந்து இப்போ இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிஜி அசிஸ்டண்ட், ஸோ அந்த வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு ஆடே ஆகலை. ஸோ இது இல்லாமலே 3312 வேக்கன்சிஸ் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த பிஜி அசிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் 5 தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து யார் யாரெல்லாம் அந்த கலந்தாய்வு மூலயமா போயிட்டாங்களோ மீதி வந்து வேக்கன்சிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்த மாதம் 5 வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து பிஜி அசிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அது தெரிஞ்சது அப்படின்னா அதனுடைய வேக்கன்சிஸ் லிஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா அதையுமே இந்த தற்காலிக ஆசிரியர் வச்சு தான் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ் வந்து உடனே வச்சு அதை எல்லாமே ஃபில் பண்ண முடியாது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா தற்காலிக ஆசிரியர், ஸோ டெம்பரரி டீச்சர்ஸ்க்கே வந்து வச்சு அவங்க வந்து லீட் பண்ணிடணும். ஸோ வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டெம்பரரி டீச்சர்ஸே வச்சு லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு போஸ்டிங் வந்து ஒரு 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 டீச்சர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா கிடைக்காத தான் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு அந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக வந்து பெர்மனன்ட் போஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 30,000 அந்த மாதிரி வந்து சேலரி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிடி அசிஸ்டண்ட்டுக்கு 15,000 தான் சேலரி. அதுவே இப்போ தான் வந்து உயர்த்தியிருக்கிறாங்க.
ஒரு 15,000 ரூபாய் சேலரியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுடைய 15,000 ரூபாய் சேலரியோட வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லாபம் தான். ஸோ இதெல்லாம் எங்க வந்து நம்மளுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அதை நம்ம வந்து தெரிவிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த நேரமும் இல்லை, ப்ளஸ் அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு டெம்பரரி டீச்சர்ஸ் கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும், இது வந்து இது வச்சு நம்மளுக்கு கிடைச்சா போதும், ஏன்னா வந்து கவர்மெண்ட் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண மாட்டேங்குது, அட்லீஸ்ட் எங்களுக்கு இது வச்சு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போயிடுவோமே, வேற வழி இல்லை. ஆனால் யாருமே அந்த இடத்த ஃபில் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணுறதுக்கு உடனடியாக வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அது மாதிரி நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எங்கடா வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து போவோமே, வேகன்சிஸ் கிடைச்சா போதும், டெம்பரரி டீச்சர்ஸா, வீடு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குதா, அங்கே வந்து ஒரு 15,000 ரூபாய் சேலரி தராங்களா, நம்ம இப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு லேடிஸ் நினைப்பாங்க. ஜென்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே தான் நினைப்பாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா பக்கத்துல ஒரு ஸ்கூல் கிடைக்கும் போது நம்ம ஏன் வந்து இன்னும் வெளியில் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கிறது, இவங்க கவர்மெண்ட் வந்து எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, இது மாதிரியான நிறைய ஒரு பிரச்சனையில் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே யூட்டிலைசேஷனாக மாறி போயிடுது. ஏன்னா இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பிளேஸ் வந்து ஃபில் ஆகிடும். அப்படி ஃபில் ஆன பிறகு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் டீச்சர் வந்து பெர்மனன்ட் போஸ்டிங் பண்ணுற வரைக்கும் அவர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்க போகிறார், ஒரு தற்காலிக ஆசிரியர். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இந்த ஸ்கூலில் வந்து லீட் பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஸ்மூத்தாக அது பாட்டுன்னு போயிடும். இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே ஃபில் பண்ணவே மாட்டாங்க, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் 10 வருஷமாக ஏன் வந்து போஸ்டிங் போடலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி போடாததுக்கான காரணமே வந்து நாம் யோசிக்க மாட்டுக்கிறோம். ஏன் வந்து 10 வருஷமா வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா வெளியில் போயிருப்பாங்க, இதே மாதிரி வருஷத்துக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸ்கூலில், ஏன் வந்து அப்போ வந்து அந்த வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்ணலை? அப்போ அந்த வேகன்சிஸை யார் போய் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர் ஃபில் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த போஸ்டிங் அப்படியே தான் இருக்கும். ஸோ அது யாருமே வந்து பார்த்தோன்னா டிஆர்பி மூலியமாக வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. என்ன பிஜி அசிஸ்டன்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லை 1 இயர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வேணால் வந்துடுது எக்ஸாம். ஸோ இந்த எஸ்டிடி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஸோ இதெல்லாம் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாத தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கான வயலன்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுடைய அந்த யூஜிடிஆர்பி எஸ்டிடி எக்ஸாம் ஸோ இதுக்கான வயலன்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ரொம்பவே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, தாராளமாக படிக்கலாம். ஸோ நீங்கள் நம்பி படிங்க, இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா வச்சு அவங்களுக்கு எப்படியும் வந்து வேலை போடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து இவ்வளோ நாளாக வேலை போடலைன்றதே வந்து யாருமே பேசலை. ஸோ இந்த 10 வருஷமாக வந்து போஸ்டிங்கே போடலைன்ற பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா யாருமே ஒன்றும் கொண்டு போகாத தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கங்கே நிறைய நியூஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஓ 10 வருஷமாக வந்து பார்த்தோன்னா ஒரு துறையில் வந்து வேலை போடாது இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து எவ்வளோ பெரிய இது வந்து பெரிய இஷ்யூஸ் அப்படின்றத இப்போ தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்போ தான் மனநிலையில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் டிஆர்பி மூலிமா அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வேகன்சிஸ் யாருக்குன்னு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் போயிட்டு கேளுங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3,312 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதில் இடைநிலை ஆசிரியர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1,777 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ தாராளமாக உங்கள் சைட்டில் எதனா இருந்துச்சு அப்படின்னா ஃபில் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுடைய சாய்ஸ் தான். வேறு எதனா உங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சுக்கணுனாலும் ஸோ கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.